ஓட்டு சீட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க. ஏய் அண்ணா ஓட்டு ஸ்லிப் கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளிய வரேன் போறா நம்மளுக்கு போட்டுக்கானாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. ஏய் யார் கோட்டு போட? உனக்கு தானே போட்டேன். ஏய் உண்மையே சொல்றா? சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரி போ. ஏய் அப்படியே பின்னால வா. யார் கோட்டு போட்டா? உனக்கு தானே போட்டேன். உண்மையே சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆளு என்ன சொன்னா? அவனுக்கு போட்டேன் சொன்னேன். ஏன் என்ன சொன்னா? உனக்கு போட்டேன் சொன்னேன். இதுல எதுடா உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அண்ணா அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து. உன்கிட்ட வாங்குன காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையி தரோலமா குத்துறேன். எல்லா கட்சிகாரன் காசு வாங்குறது எல்லா சின்னத்துலயும் போறது. ஐயோ பகை இல்லாம போறீங்களா? ஒரு யோக்கியன் நார பயல வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா? டேய் 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 வாங்க. அம்மா நீ யாரு கூட்டு போட்ட? உன் சின்ன தென்னமரத்துக்கு தான போட்டுருக்கேன். உண்மை சொல்றா? நீ ஆத்தா சத்தியமா தென்னமரத்துக்கு தான போட்டேன். வேணாண்டா. அட என் பொண்டாடி சத்தியமா தென்னமரத்துக்கு தான போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கடா. அட என்னன்ன நீங்க? என் புள்ள சத்தியமா தென்னமரத்துக்கு தான போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன் தெரிஞ்சதா? நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்னன்னே இங்க பாருங்க. தென்னை மரத்துல போட்டுக்கனா? அட என்னனே நீங்க? எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போறானு? நாங்க நான் நினைவில்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டு தான் இருக்கியா நீ? ஏண்டா அன்பு, என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாய் வாரு அந்த இடம். அதாவது இதுக்கு பேரு கோயில். தெரியுண்டா. தெரியுமா? அப்புறம் அதுக்கு இங்க வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது, சாமி கும்பிட வரலங்கிறான் ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான்? ரெண்டும் ஒண்ணுதானே. குழப்புறான் ஐயா. வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்கங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா ஒரு பேர் சொல்லிட கூடாது. உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா. டேய் டேய், இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது. அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். நான் தான் இருக்கேன்ல. இப்ப பாரு. ஏய் புவனா, அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற? குரங்கு குரங்கா? சரி சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேர் சொல்றீங்க? இது பாரு, அதிகப்படி பேசாத. அபிஷ்டு வாய பொத்து. ஏ வாயா வாயா. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா, சாமி கும்புற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த புள்ள மேல மோதிரு. லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட் ஆஸ்ட்ரைட் 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 ஆஸ்ட்ரைட். என்னங்க ஆச்சு? அவளுக்கு அடிபட்டுச்சு பா. மீனருக்கு கத்துறீங்க? அவளுக்கு அடிபட்டா நான் தான கத்துற? அவளுக்கு கத்த தெரியாது. அவளுக்கு பசி எடுத்தா கூட நான் தான் சொல்லணும். அப்பா சாப்பிடலாம். சும்மா கூச்ச விழாவ தொட்டு தடவுவா. சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆ, நான் உங்க கால தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆக்சுவலா உங்க கூட பேசணும் தாங்க நான் வந்தேன். இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா பாருங்க, ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சிட்டான். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா? ஏய் என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? வா வாக்கா போலாம். என்னடா நந்தி பக்கத்துல குந்திட்ட? போகவே மனசுலடா. அப்படியா? அப்ப உன செய்வான். அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான். நம்ம ரெண்டு பேரும் இப்படியே உட்காந்துட்டோம்னா நீ அந்த பொண்ண பார்த்த மாதிரி இருக்கும், நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும். சூப்பர், நல்லா இருக்கல? மகளிர் தலை நம்மள வேலை செய்ய விட மாட்டேங்கிற ஐயா. அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தியா இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு. சுப்பையாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்?
சுப்பையா கூப்பிடு. சுப்பையாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. ஓ, சுப்பையா சாரா? ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு ஊர்க்கடா? என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க? யாருக்கு போன் வந்துருக்குமோ? ஹலோ, யார் வேணுங்க? ஏடா அறிவு கட்ட முண்டா, பண்ணாட பரதேசி, சோர் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியாடா? சுப்பையா கூப்பிடு, சுப்பையா கூப்பிடு, 100 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் தரா, ஒரு செகண்ட் தரா. ஏடா இது என்ன கட்சி ஆபீஸா இல்ல சண்டை போடாத கூட சந்திரமாடா? எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன். தலைவர் கருப்பையா பேசுறது கூட அப்படி தெரியாம போச்சு. கருப்பையா யாவா? வர வந்து அத்தனை பேரை செருப்பால் அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? ஐயா 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 ஐயா, எனக்கு வந்த போன யார் அங்க அட்டன் பண்ணது? எல்லாரும் அட்டன் பண்ணீங்க, அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? அச்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னு. அச்சி வேலையா? தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா, அந்த சின்ன சாமிக்கு செயலாளர் உதவி கொடுத்தீங்க. அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாமே நான் தாங்கிறேன், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அண்ணே, அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? அறிவிட்ட நாதாரியலா, ஒண்ணே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்ண? சரி, நீ நான் சொல் அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா, என்ன இல்ல ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாஜ் லாஜா அவளை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நேத்தினமா தெய்வாதினமா அவளை பார்த்தாச்சு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, உன்னால பேச முடியல. இப்ப பாத்து இல்ல, உன் லவ்க்கு அவ புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்பயே போட்டு உடைக்க வேண்டியதானே? அதை விட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்காந்தது உனக்கு ஓகேடா? எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு. டேய், முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசணும், அவ்வளவுதானே? அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல, உண்டா பாப்பா போன் பண்ணுவான். வா. ஹலோ, ஹலோ, இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது. எரும மாடே, நீயே போனை போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா? டேய், அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டடா. வா, ஒரு முடிவு எடுத்துக்கலாம். பதறுது. வா. ஏண்டா ஆதித்யா அங்கிட்டு போகாம அங்கனுக்குள்ளேயே இருக்க போற? ஒண்ணு செய், இந்த வாட்டி நீ பேசாத, நான் பேசுறேன். ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா? சார் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாப்பா. ஆமா, பேசுறீங்க? வேலைக்காரியா? சரி, பேசு பேசு பேசு, ஏதாச்சும் பேசு. ஹலோ,
ஆதித்யா இருக்காரா? அவங்க இல்லங்களே, வெளியில போயிருக்காங்க. சரி, நான் வந்தவுன பேசிக்கறேன். அம்மா, சரி விடுடா, போ 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 பேசிக்கணும், போ போ. ஏண்டா அன்பு, வேலைக்காரி என்ன சொன்னா? எங்க வெளிய போயிருக்கங்களா? எங்க போயிருக்கான்னு கேக்கலையா? இல்லையே. போடா போ. டேய், நீ அந்த பொண்ணுக்காக அலையற எல்லாம் வேஸ்ட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா. ஆனா ஏன் வீணா, என்னைக்கும் ஏன் வீணாவா தான் இருப்பா. அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு. போடா போடா. தட்ட தட்ட, ஒரு நிமிஷம் தட்ட, ஒரு நிமிஷம் தட்ட, ஒரே நிமிஷம் தட்ட. ஓ அம்மா, ஓனரை உன்னோட மாட்டேன்ற. யாரா நீ? இந்தா சவுறா. ஓனரா? தொலைச்சிருவேன். டேய், போய் கேளு. நீ போய் வா. அம்மா பவுத்துறாங்க. ஜாக்கிரத. ஓனர் தான் ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா. எதுக்கு அங்கிட்டு அலையறீங்க? என்னாச்சு அன்பு? வீணாக்கு சரியாற வரைக்கும் நாம ஒரு பத்து நாள் இங்க தங்க வேண்டியிருக்கும்டா. பத்து நாள் இல்லடா, ஒரு மாசம் ஆனாலும் ஹோட்டல்ல தங்கிடுவோம். எதுக்கு ஹோட்டல்ல கேக்குற? என் வீடு எதுக்கு இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த ஊட்டி ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டே வாடகை விடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்டுல தங்கிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு குடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா கொடுத்துறணும். இங்க பார் பாரி, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட், நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா? சொல்லவே இல்லையே சார். சார், இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா. தேங்க்ஸ். ஓகே, ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா, இன்டர்னல்லங்கா. அதுக்குள்ள மாறிட்டா? ஆஹா, பாப்பா போ. இது வேற நடக்குதா இங்க? என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுனா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு. அத நினைச்சேன், சிரிச்சேன். என் கூட வந்ததுதானே சொல்லாம சொல்லி காட்டுற. இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா. என்ன பலன்? ஊட்டியில சளி பிடிச்சி சிறிலிய போறேன்னு சொல்ல போற, அதானே? போடா போ. கையில மணிய கணா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது? இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்ட் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜைய அவவே காலையில நடத்துறான். ஆமா. நீ என்ன ராத்திரில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய், ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ. அதா ஸ்டைலா தா. அம்மா ஹாஸ்பிடல்ல சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது? ஏய், அந்த புள்ள இந்த புள்ள என்ன? அச்சி வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே. ஜாகிரதை. போச்சுக்கலாப்பா, போச்சுக்கலாம். அதுக்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கிழிஞ்சிச்சு. அப்பா, நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கூட அங்கே சவுண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க. தம்பி, தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவு இருக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. உணர்வு ஓடுற மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய், பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே, நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன? வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய எரியா வேண்டியா? எரியா, நம்மள கண்டாவே மாறிடுறாங்க. தெரியும் போல. ஸ்டாப் 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 ஸ்டாப். பாடா, என்னத்தான் இங்க நிக்கிற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்க என்ன நடமாடும் பஞ்சர் கடையா வச்சிருக்கேன்?
அப்படியே தள்ளிட்டு போனா அவன் வந்து உட்கார்ந்திருப்பான் அவன்ட்ட போய் ஒட்டு அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேடம் இருக்கு வேணா நீ பின்னால உட்காந்து நான் முன்னால நின்னுக்குறேன் வாடா டேய் நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர்னு சொல்லிப்புட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராறான் போல இருக்கே நம்பிக்கை துரோகிகளா ஏன் கூட வந்து என் முதுகுல குத்துறீங்களா பின்னாடி ஓட்டறா அவன அப்படியே மெட்ராஸ் போறோம் ஓடுடா ஏய் ஏண்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகுனு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா தொடர்ந்து இந்த மூஞ்சிய பாடுறா இந்த முகர கட்டி இந்த பொண்ணாச்சல லவ் பண்ணுவாளா அது எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவ காதலிக்கிறான் அன்புவா டேய் அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்டா அது எப்பற உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்றான்டா அந்த பொண்ண தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றியா நிஜமா தான்டா சொல்றேன் இத நான் நம்பலாமா டேய் அந்த பொண்ண தெரிஞ்சானா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சாரி சாரி பெட்டி படுற நேரத்துல உள்ள வா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டலாம் அசிங்கப்படுறதா இருக்கு சை ஐயோ அம்மா புந்தகை டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா 10 விசா கிடையாது ஊர்ல ஒரு வேளையும் தெரியாது சமாளிப்போம் டி கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிகனே நகைச்சுவையாவும் நடிப்பாரு குணச்சித்திரமாவும் நடிப்பாரு போயிட்டாரே சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஸ்ஸு எச்சரிக்கை அண்ணே புஸ்ஸுக்கு ஹுசேனுக்கு என்னன்னே தாராரு ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான் அதை சொல்லு முதல்ல அதனால அவன் என்ன கேக்குறான்னா ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான் கூட்டி கொண்டே காட்டிட்டு போகண்டேன் நீ காட்டு இல்ல நீ காட்டுவ சம்பந்தமே இல்லாத வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு நகரம் எவ்வளவு இருக்கு காட்டுவேன் நீ யோ எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தீய போடு அண்ணே ரெண்டு மூணு போடுங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையனா இருக்கட்டும் பெரிய பையனா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அதுக்காண்டி ரோட்ல போறவன போறா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டுல என்ன இருக்கும் ஜாமான் சட்டை என்ன இருக்கும் இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா ரெண்டு மூணா தானே போட்டுருக்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஏனே பெருமாள் வந்தாப்லையா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா எது பெருமாள் வந்தானா எப்பனே சொல்லவே இல்ல என்னனே நீ எந்த பெருமாளை கேக்குற நீ எந்த பெருமாளை சொல்ற நான் கோத்தையர்ல வேலை பாக்குற குன்னூர் பெருமாளை சொல்றேன் குன்னூர் பெருமாள் தானே அத நான் சொல்லிக்கிட்டு என்னனே பச்ச பச்சி ரொம்ப பழக்கம் எனக்கு என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளை குட்டியில பத்திட்டு அவன் படுற பாடு என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்கிற அப்ப நீ வேற பேர சொல்லு ஏண்டா இந்த கறிக்கடை ராமசாமி வந்தானா அவன் தான் வந்துட்டானே வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றீல انا மோலே அவனும் பழக்கம்ல எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத தாண்ட நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமியே எனக்கு தெரியும் போது என்ன யார் ராணி கேட்ட ஏய் பெருமாளே ராமசாமியே நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ குடுக்குற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னா நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாது அவங்க உசுரு குசா நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு என்ன பேச என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமாளை ராமசாமி போற வேகத்தை பார்த்தா யாராவது ரெண்டு பேர்த்த உண்மையிலே கூட்டி வந்து இவங்கதான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பானை ஓடிடலாம் கிளம்புடா டீ காசு கொடுத்துப்போங்க இப்படியே போனா நம்மளும் கிடைக்காது போல் இருக்கே உள்ள போந்துட வேண்டியதான் நீ மட்டும் உள்ள வந்து போற வெளியூர் நினைச்சியா சொந்த கோயில்டா குலசாமி உங்க கோயிலா என்ன ஏதோ கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு ஊட நினைச்சிருக்கணுமா உங்க கோயிலுக்கு கல் வீட்டுல பேர காணும் அது என் தாத்தையா சும்மா பாப்போ எல்ல நீ ஊட்டியா ஆமா ஊட்டி தான் என்ன தெரு சாப்பிட்டு பேசிக்கோனே சாமி வாங்கி சாமி ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா நீ என்னப்பா ரெண்டு கையை நீட்டுற வாங்கி சாமி சாமி பிரசாதம் தானே வாங்க இல வச்சு வைங்க ஓ முகருக்கு இல எல்லாம் ஒரு கேடா வாங்க சாமி ஒப்ப விட்டு சொத்து மாதிரி கொச்சிக்கிருவீங்க அந்த சுண்டலை வைங்க
வாங்க 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 தரலாம் வெச்சும் தான இருக்கேன் ஏன்பா பறக்கற சரி பறக்கல பறக்கல பிரசாதம் தீந்து விட்டு போ எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்பாடா ஏய் அதான் தீந்துச்சுல போக வேண்டியதானே உங்களுக்கு போக தெரியும் நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போற வழியில குரங்க மாதிரி பறிச்சு புடிங்கி திக்கிறதுக்கா அந்த புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது அதுவா கிடைக்கும் ஆமா அதுவா கிளிக்குது கேட்டு வாங்கி தந்தா தான் கிடைக்கும் ஆ பாப்ப பாப்ப பாக்குற யா என்ன அது வர மாட்டேங்குது எப்படி வரும் நாங்க சொல்லல அதுவா கிடைக்கும்னு பெருமான பாதியில வந்து புடிங்கி திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா.